அனைவருக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானிய சீன தூதரக வளாகத்துக்குள் ஹாங்காங் ஜனநாயக ஆதரவாளர் மீது தாக்குதல். பிரித்தானியாவின் மேன்செஸ்டர் நகரில் உள்ள சீன தூதரக வளாகத்துக்குள் ஹாங்காங் ஜனநாயக ஆதரவாளர் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார். அடையாளம் தெரியாத நபர்கள் தூதரகத்தில் நுழைந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் குறித்து அவசரமாக தெளிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் மில்லியன் ஆண்டுகள் பழமையான டைனோசரின் எலும்புக்கூடு ஏலம். பல மில்லியன் ஆண்டுகள் பழமையான டைனோசரின் எலும்புக்கூடு பாரிஸில் எதிர்வரும் 20ஆம் தேதி ஏலம் விடப்பட உள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் கொலோராடோவில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகள் தற்போது பிரான்சின் பாரிஸில் உள்ள அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் பாரிஸில் நடைபெறவுள்ள ஏலத்தில் சுமார் 400,000 யூரோ வரை டைனோசர் எலும்புகள் ஏலம் போகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்தாலியில் இடம்பெற்ற அபூர்வ மூளை அறுவை சிகிச்சை. இத்தாலியில் மூளை அறுவை சிகிச்சையின் போது நோயாளி ஒருவர் இசைக்கருவி வாசித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. 35 வயதான இளைஞர் ஒருவருக்கு மருத்துவமனையில் 9 மணி நேரம் மூளை அறுவை சிகிச்சை நடைபெற்ற போது அவர் இசைக்கருவியினை வாசித்த வண்ணம் சத்திர சிகிச்சையினை மேற்கொண்டு பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளார். மாணவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். ஆஸ்திரியாவில் 2022 மற்றும் 2023 பள்ளி பருவத்தின் தொடக்கத்தில் சுமார் 20% மாணவர்கள் சரியான COVID-19 தடுப்பூசியினை பெற்றுள்ளனர். இதில் மொத்தம் 1.1 மில்லியன் மாணவர்கள் உள்ளதாகவும் புள்ளி விவரங்களுக்கான ஆஸ்திரிய அலுவலகம் வெளிப்படுத்தியுள்ளது. மின்சார மகிழுந்து வாங்குகின்றவர்களுக்கான உதவித்தொகை அதிகரிப்பு. பிரான்சில் மின்சார மகிழுந்துகள் வாங்குகின்றவர்களுக்கான உதவித்தொகை அதிகரிக்கப்படுவதாக ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். இதுவரை உதவித்தொகையாக அரசு 6,000 யூரோக்களை வழங்கி வந்த நிலையில் தற்போது இந்த தொகையானது 7,000 யூரோக்களாக அதிகரிக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடன் இணைந்து அதிரடி காட்டும் ஈரான். அதிர்ச்சியில் அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை. அமெரிக்காவை பழிவாங்கும் நோக்கில் ரஷ்யாவுடன் இணைந்து செயற்பட ஈரான் திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க உளவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் மீது தாக்குதல் நடாத்த நவீன வானூர்திகளை ஈரான் ரஷ்யாவுக்கு வழங்கியுள்ளதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் அமெரிக்காவின் குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. அண்மைக்காலமாக ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதல்களில் தெஹ்ரானில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. ஈரானின் ஆளில்லா வானூர்தி திட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் நாடுகள் ஆகியவற்றுக்கு எதிராக அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கவிருக்கிறது. ரஷ்யாவுக்கு ஈரான் உண்மையிலேயே ஆளில்லா வானூர்திகளை விநியோகம் செய்திருந்தால் ஐரோப்பிய ஒன்றியமும் நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீடனின் புதிய பிரதமருக்கு பெருகும் ஆதரவு. ஸ்வீடனின் மிதவாத கட்சித் தலைவர் உல்ஃப் கிறிஸ்டர்சன் பிரதமராக ஆட்சியினை பிடித்துள்ளார். பிரதம மந்திரி வேட்பாளராக கிறிஸ்டர்சனை ஆதரிக்கும் வகையில் 4 கட்சிகளின் எம்பிக்களும் அவருக்கு வாக்களித்துள்ளனர். அதற்கமைய அவருக்கு ஆதரவாக 176 வாக்குகளும் எதிராக 173 வாக்குகளும் கிடைத்துள்ளன. ஜெர்மனியில் 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. பயணிகள் அவதி. ஜெர்மனியில் யூரோவிங்ஸ் விமானிகளின் வேலைநிறுத்தம் காரணமாக 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. லுப்தான்சா துணை நிறுவனத்துடனான வேதன உயர்வு பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை அடுத்து விமானிகள் திங்கள் முதல் புதன்கிழமை வரை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவுள்ளனர். ஆஸ்திரிய விமான பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். ஜெர்மனிக்கும் வியன்னாவுக்கும் இடையிலான விமான தொடர்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியன்னா விமான நிலையம் தெரிவித்துள்ளது. ஜெர்மன் விமான நிறுவனமான யூரோவிங்ஸின் விமானிகளின் 3 நாள் வேலைநிறுத்தம் காரணமாக வியன்னாவுக்கான 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் விமான நிலையம் தெரிவித்துள்ளது. வியன்னா விமான நிலையத்தில் முன்பதிவு செய்த பயணிகள் தங்கள் விவரங்களை விமான நிறுவனத்தினை தொடர்பு கொண்டு வினவுமாறும் அறிவுறுத்தப்பட்டு. உக்ரைனில் தண்ணீர் தட்டுப்பாடு. வரிசைகளில் காத்திருக்கும் மக்கள். உக்ரைனில் தண்ணீர் விநியோகிக்கும் குழாய் குண்டுகளால் தகர்க்கப்பட்டதால் பல மாதங்களாக தண்ணீரின்றி தவித்து வருவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக பொதுமக்கள் குடிநீருக்காக நீண்ட வரிசைகளில் காத்திருக்கும் சூழல் நிலவியுள்ளது. போர் சூழல் தொடர்ந்து வருவதால் சேதங்களை சீர் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.